ஹாய், ஹலோ டு எவ்ரி ஒன். தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஐடி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். சேம் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிட் ஆர்கிடெக்சரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காம்பவுண்ட்ஸு, டோர்ஸு, விண்டோஸு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். சேம் அதில் கண்டினியூ தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? சரி, இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சன்ஷேடு, ஸ்டேர் கேசஸ், சீலிங் இது மூணுமே பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டுடே வீடியோஸில் பார்ப்போம், ஓகேங்களா? சரி, எப்பயும் போல் ரிவிட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, ரிவிட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறேன், லெவல் 2 பிக் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு சன்ஷேட் நான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா? சேம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சன்ஷேட் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா சேம் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோர் வந்து என்ன பண்ணுங்கள், பிக் பண்ணிக்கோங்க. ஃப்ளோரை பிக் பண்ணிவிட்டு சேம் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, அதை பேர் பிக் பண்ணிக்கோங்க. அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட் டைப் போய்க்கோங்க, ஓகேங்களா? எடிட் டைப்பில் போயிட்டு சிம் டூப்ளிகேட்டில் சன்ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சிம் அது எவ்வளோ ஸ்பேசிங் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 4 inches தேவைப்படுது அப்படின்னா சிம் 4 inches கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? 4 inches கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஆனால் அகைன் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரியேஷன் வந்து கிரியேட் ஆயிரும். அகைன் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிரியேஷன் ஆயிரும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த பவுண்ட்ரி மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை லைன் கூட எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? லைன் எடுத்துகிட்டு சேம் இந்த எண்ணிலிருந்து பேரிங் நம்ம 9 inches விடுவோம் பார்த்தீங்களா. சேம் சன்ஷேட் இருந்துச்சு அப்படின்னா பேரிங் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக, அது வந்து 9 inches விட்டுட்டேன். சேம் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ஷேட்னே 1 அடி இல்லை 2 அடி நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? சேம் 2 அடி கொடுத்துட்டு சேம் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் எஸ்கேப் கொடுத்துட்டு சேம் இங்கேருந்து என்ன பண்ணலாம், அகைன் ஒரு 9 inches எடுத்துக்கலாம், ஓகேங்களா? 9 inches என்டர். ஆனால் அகைன் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக போய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. இங்கே வந்து என்ன பண்ணலாம், தேவையான லைன்ஸை ட்ரிம் பண்ணிக்கலாம். சேம் ட்ரிம் எடுத்துகிட்டு சேம் இதையும் பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லைன்ஸ் வந்து ட்ரிம் ஆயிரும். சேம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக அப்ளை ஆகல அப்படின்னா ஜஸ்ட் அதை பிக் பண்ணிவிட்டு எப்படி மூவ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள், மூவ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சேம் மூவ் பண்ணிவிட்டு சேம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ எல்லாமே ட்ராப் பண்ணிட்டோம், ஓகேங்களா? சேம் இந்த 2 ஓப்பன் இருக்குங்களா, அந்த 2 ஓப்பனையும் நம்ம கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வார்னிங் இல்லாமல் உங்களுக்கு வந்து சென்சர் வந்து கிரியேஷன் ஆகும். சேம் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், லைன் எடுத்துகிட்டு சேம் இந்த எண்ணிலிருந்து இந்த 2 வரலும் பிக் பண்ணிட்டேன், ஓகேங்களா? சேம் ஒருவேளை கரெக்டாக இது வரல அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேம் இந்த எண்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல் எண்டு ஃபுல் எதுக்கும் கவர் பண்ணிக்கோங்க. இதை பிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கிறேன். சேம் ஒரு எண்டு எடுத்துகிட்டு அந்த எண்டை உங்களுக்கு ஃபைனல் வரலுமே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு எரர் வராது. சேம் இப்போ இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ ஃபீட்டில் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்ஷேட் நம்ம எத்தனை ஃபீட்டில் போடுவோம், 7 அடி, ஓகேங்களா? சேம் 7 அடிங்கிறப்ப அது இல்லாமல் 4 inches நம்ம கொடுத்துருக்கோம். 7 feet 4 inches கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. சேம் ஹைட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பிக் பண்ணிவிட்டு 7 feet ஒரு எவ்வளோ ஸ்பேசிங்கோ அந்த ஸ்பேசிங் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா அங்கே வந்து கிரியேஷன் ஆயிரும். சேம் இப்போ டிக் கொடுத்துட்டு சேம் இப்போ 3D view பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்ஷேட் வந்து கிரியேஷன் ஆயிருக்கணும், ஓகேங்களா? சேம் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா? சேம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஷேட். சேம் அதேமாரி லெஃப்டில் கொடுத்துட்டு சேம் இது வந்து நான் காப்பி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன காப்பி பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் இதை பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், சார் ரைட் கிளிக் பண்ண தேவையில்ல, இதே பார்த்தீங்கன்னா உங்கள் கீழே இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா இதோட திக்னஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? 7 feet 3 inches 7 feet 6 inches தான் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ காப்பி கொடுத்துட்டு சேம் இந்த எண்ணிலேருந்து நான் எடுத்துக்கிறேன், இந்த எண்ணிலேருந்து இந்த எண்ணில் போய் காப்பி பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இந்த எண்ணிலேருந்து இந்த எண்ணில் போய் பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆயிரும், ஓகே? இது கொஞ்சம் மேலே தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு பண்ணாலும் சேம் எகைன் இதை பிக் பண்ணிவிட்டு 7 feet எவ்வளோ இன்ச்சஸ் நம்ம தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மேல் இதை பிக் பண்ணிங்க அப்படின்னாலே சேஞ்சஸ் ஆகும். ஏரோ கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரோ கீஸை பிக் பண்ணிங்க அப்படின்னாலே சேஞ்சஸ் ஆகுதுங்களா? சேம் இதுமாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், சன்ஷேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஒவ்வொரு விண்டோக்கும் சன்ஷேட் வந்து இப்படி தான் ப்ரொவைட் பண்ணும். சேம் இந்த சைடு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், லெவல் 2 போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் காப்பி பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே. இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொருக்கும் ட்ரா க்ளோ பண்ணிக்கலாம். சன்ஷேட் வந்து இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம், டிசைன் பண்ணிக்கலாம். சேம் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சன்ஷேட் இங்கே தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் சேம் ஃப்ளோர் போய்க்கோங்க, ஆல்ரெடி சன்ஷேட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சேம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் எடுத்துகிட்டு சேம் இங்கேருந்து ஒரு 9 inches, ஓகேங்களா? சேம் 9 inches என்டர். அண்ட் அகைன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 அடி, ஓகேங்களா? சேம் 2 feet கொடுத்துட்டு என்டரு. சேம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் 2 feet உங்களுக்கு அதிகமாக இருக்குமே தெரியும், உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது, ஓகேங்களா? சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சேம் அகைன் எஸ்கேப்பு, அகைன் லைனை பிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 9 inches பேரிங்க்காக, ஓகேங்களா? 9 inches கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் இதுமாரி டிசைன் பண்ணிக்கலாம். சேம் தேவையில்லாத லைன்ஸை பிக் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படி.
சேம் அதேமாதிரி இங்கே லைன் நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லைனை பிக் பண்ணிவிட்டு சேம் அதை அப்படியே ஃபுல்லாக ஓவர் லேப் த்ரூ அவுட்டாக நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இதுமாரி ஓவர் லேப் ஆனிச்சு அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு வார்னிங்ஸ் வந்து காமிக்கும் ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேம் கொஞ்சம் பிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்க லைனை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. டெலிட் பண்ணிவிட்டு சேம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7 feet 3 inches இருக்குது. ஏன்னா 7 feet ஒரு 7 inches தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து க்ளோஸ் ஆகிடும். அகைன் 3D view போனீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு இதுமாரி வியூ ஆகும். சரி இப்போ ரைட் சைட் வியூவில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன் இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். சரி இங்கே பிக் பண்ணிவிட்டு இந்த இதை பிக் பண்ணிட்டு காப்பின்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காப்பியை பிக் பண்ணிவிட்டு சரி இந்த எண்ணிலிருந்து இந்த எண்டுக்கு ஒன்று அதேமாரி அகைன் சேம் காப்பியில் மல்டிபிள்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது அது கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய காப்பி பண்ணலாம். சேம் என்ன பண்ணிக்கிறேன் எகைன் இங்கேருந்து இதை வந்து பிக் பண்ணிக்கிறேன். சேம் இது வந்து நம்ம என்ன பண்ண முடியும் சன்சேரை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். சேம் 3D view பார்த்தீங்க அப்படின்னா சன்சேர் வந்து எல்லாத்துக்கும் ப்ரொவைட் ஆச்சுங்களா, சன்சேர் ப்ரொவைட் ஆயிடுச்சு. சேம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஓகேங்களா. சேம் லெவல் 2 வந்து என்ன பண்ணிக்கிறேன் பிக் பண்ணிக்கிறேன். சேம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஃப்ளோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. சார் இது வந்து நம்ம மெயின் டோர் ஓகேங்களா. இதுக்கு என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மூடி நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் கீழே இறங்கி வரமே கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ளோர் ட்ரா பண்ணுறப்ப ஓவரியோ ஃபுல்லாக ட்ரா பண்ணியிருப்போம் ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம ட்ரா பண்ணிட்டோம் 2D ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா 3D பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே இதில் இருக்க மாதிரி இருக்கும். இது இதுமாரி பண்ணலாம் ஓகேங்களா. சரி அதே பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர் கேசஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ்னு சொல்லி பார்த்தீங்களா அந்த ஸ்டேர் கேசஸ் தேவை அப்படின்னா சேம் ஸ்டேர்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா அதை பிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்பேசிங் நம்மளுக்கு 3 feet வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்பேசிங் அவ்வளோ தேவையில்லை ஒரு இருக்கத்தே 5 feet தான் உங்களுக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன் 2.5 feet கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. 2 feet ஒரு 3 inches கொடுத்தாக்களே ஓகே ஓகேங்களா. சேம் 2 feet 3 inches கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் போயிட்டு வரலாம். கொடுத்துட்டு ஈக்குவல் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் எஸ் கொடுத்துங்க ஓகேங்களா. எஸ் கொடுத்துட்டு அகைன் ஸ்டேர் கேஸை பிக் பண்ணிக்கோங்க. சரி இங்கே 3 feet இருக்குல்ல அதை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. 2 feet ஒரு 3 inches நான் பிக் பண்ணிவிட்டு சேம் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கள் ட்ரா பிக் பண்ணிக்கோங்க. சேம் இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேர்ஸ் இருக்குது, அந்த ஸ்டேர்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. சரி இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேர் எடுத்துகிட்டு எனக்கு இங்கேருந்து இப்படி போயிட்டு திருப்பி லேண்டிங் திருப்பி மேலே போகிற மாதிரி நான் ட்ரா பண்ணணும் ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சேம் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா ரன் சென்டர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரன் சென்டர் லெஃப்ட் ரைட்னு நிறையா இருக்கும். அது வந்து நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரி அப்போங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கேருந்து ரன் செட்டுங்கிறத ரன் ரைட் ஆர் லெஃப்ட்டுங்கிறத என்ன பண்ணுங்கள் பிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பிக் பண்ணிவிட்டு சரி இப்போ இதுக்கு நேரம் நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து சரி இங்கே அவுட்டரில் வருதுங்களா அப்போ என்ன பண்ணும் ரன் லெஃப்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து கிரியேஷன் ஆகும் தெரியுதுங்களா. சரி எதுவும் நம்மளுக்கு தேவைப்படுது சரி இதுவரையும் நம்மளுக்கு தேவைப்படுது ஓகேங்களா. அது வரலாம் என்ன பண்ணலாம் பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு எகைன் இப்போ இதுலேருந்து நம்ம கிராஸாக கொண்டு வரணும் அப்படின்னா ஓகேங்களா அங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அகைன் இப்போ இதை பிக் பண்ண மாதிரியே இதை பிக் பண்ணிவிட்டு இந்த எண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்லேருந்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரன் லெஃப்ட்னு இருக்குல்ல அங்கே வந்து ரைட் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து லேண்டிங் கூட உங்களுக்கு என்னாகும் இதுமே கிரியேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். சேம் இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா 3 feet வந்து உங்களுக்கு இருக்குது, நமக்கு ஏதோ 2 feet இருந்தாலே உங்களுக்கு மச்சு பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ 2 feet இருந்தால் தான் கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருப்போம் நம்ம இதுவும் 3 feet தான் க்ரியேட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து அதையும் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. சேம் ஸ்டேர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. சேவ் த ப்ராஜெக்ட் கேட்டுச்சு அப்படின்னா சேவ் பண்ணிக்கோங்க அப்பப்போ ஓகேங்களா. சேம் அதுமாதிரி சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் வந்து ஒரு திடீர்னு கரண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக கூட கரெக்டாக வரும். சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. 2 feet கொடுத்துட்டு சேம் இங்கேருந்து ரன் சென்டர்ங்கிறத ரன் லெஃப்ட்டாக மாற்றுக்கிறேன், ரன் லெஃப்ட் ஆர் ரைட் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சேம் இங்கேருந்து இது வரலும் பிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சேம் இது எவ்வளோ இருக்குது 3 feet இருக்குது, அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் 2 feet கரெக்டாக சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 2 feet சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அகைன் அதை பிக் பண்ணிவிட்டு சேம் இங்கேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்னாகும் சேஞ்சஸ் ஆகும். சேம் இங்கே வந்து என்ன பண்ணலாம் பிக் பண்ணிக்கலாம். இதுக்கு நேராக பிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து பிக் ஆயிரும். சேம் இதோட வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 feet உங்களுக்கு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 feet கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சேஞ்சஸ் ஆயிரும். அந்த இருக்க ஸ்பேஸிங்கும் உங்களுக்கு அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இதுமாதிரி நம்ம டிசைன் பண்ண முடியும் ஓகேங்களா. சரி இப்போ வந்து என்ன பண்ணுங்க டிக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே ஸ்டேர் கேஸ் வந்து கிரியேட் ஆயிரும். சரி இந்த ஃபஸ்ட் ஒன் ஸ்டேர் கேஸ் வந்து டிஃபால்ட்டாகவே சேம் இதுமாரி தெரியுதுங்களா உங்களுக்கு ஏரோஸ் இப்படி போயிட்டு மேலே ஏற மாதிரி. சேம் 3 பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும். சரி இதெல்லாம் மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் நீங்கள் சேம் பிக் பண்ணிவிட்டு சேம் இதுமாரி ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு ஜஸ்ட் மூவ் சிம்பிள் கொடுத்து என்ன பண்ணலாம் மூவ் பண்ணிக்கலாம்.
சேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் நம்ம அப்ளை பண்ணி வச்சுங்களா. சேம் இப்போ 3D வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வியூ வந்து கரெக்டாக தெரியும், தெரியுதுங்களா இங்கே. சேம் ஜஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி போயிட்டு இப்படி நம்ம ஏறுற மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. சேம் இங்கேருந்து ஏறி லேண்டிங்கை திருப்பி மேலே வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி, ஓகேவா. சேம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ் நம்ம டிசைன் பண்ணியாச்சு. சேம் இங்கே வந்து ஸ்பேசிங் இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், நான் 2 அடி கொடுத்தேன். நம்ம ஸ்பேசிங் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 3 அடி வந்து நம்ம ஸ்டெப்ஸோட வித்து வந்து கொடுத்துருப்போம், ஆனால் வந்து 2 அடி தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பேசிங் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. சரி, இந்த வால் இல்லாமல் நீங்கள் அவுட்டோரில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேர்ஸ் வந்து நீங்கள் 3 அடி என்ன பண்ணலாம், 3 அடிக்குள்ளே கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. சரி, ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், அது எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. சரி, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்செட் பார்த்தாச்சு, அண்ட் அகைன் ஸ்டேர் கேஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும், சீரிங் ப்ரொவைட் பண்ணணும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் நான் சீலிங் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் ரெசிடென்சியல் பில்டிங்க்கு சீலிங் தேவைப்படாது, ஒருவேளை தேவைப்பட்டுச்சு இல்லை ஆஃபீஸ்க்கே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணால் நீங்கள் சீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சார், அந்த சீலிங் எப்படி ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் நீங்கள் லெவல் 2 சொல்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணுங்கள் பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு சார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீலிங்னு சொல்லிட்டு இங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாகி கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா. சார் இந்த சீலிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து ஆட்டோமேட்டிக் சீலிங் ஸ்கெச் சீலிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சார் ஆட்டோமேட்டிக் சீலிங்கிறத நீங்கள் என்ன பண்ணால் ஒரு க்ளோஸ்ட் பவுண்டரி இருந்துச்சு அப்படின்னா டிஃபால்ட்டாகவே க்ரியேட் ஆயிரும். சரி, அதை பிக் பண்ணிட்டு சரி எங்கள் பெட்ரூமில் ஒரு சீலிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சீலிங், அண்ட் அகேன் கிச்சன் ரூமில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பிக் பண்ணிக்கலாம், அண்ட் அகேன் ஹாலில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் பிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சேம் இப்போ வந்து டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீலிங் வந்து க்ரியேஷன் ஆகிருக்கும். இப்போ வந்து 3D பார்த்தீங்க அப்படின்னா சீலிங்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 8 ஃபீட்ல உங்களுக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கும், தெரியுதுங்களா. சரி, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம டாய்லெட் நம்ம சீலிங் கொடுக்கல, அதனால் அங்கே ப்ளேஸ் ஆகலை, ஓகே. சேம் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சீலிங் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், மினிமம் 8 ஃபீட் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே. சரி, இப்போ இந்த ஸ்டேர் கேஸ்க்கு மேலே என்ன பண்ணுவோம், ரூஃப் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணணும் பார்த்தீங்க, அந்த ரூஃப் வரப்போ இங்கே ஸ்டேர் கேஸில் ஓப்பன் வந்து என்ன பண்ணணும் கொடுக்கணும், ஓகேங்களா. சிம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பார்ப்போம். சிம் டுடே வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்சேட் எப்படி ப்ரொவைட் பண்ணுறது, அதேமாரி ஸ்டேர் கேஸஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சீலிங், ஓகேங்களா. சிம் அதேமாரி இப்போ சீலிங் ஆட்டோமேட்டிக் சீலிங் பார்த்தோம், அதேமாரி ஃபால்ஸ் சீலிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட் நம்ம ட்ரா பண்ணுற மாதிரியும் இருக்குது. சிம் சீலிங் எடுத்துட்டு சிம் ஸ்கெச் சீலிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட டிசைன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு பாலிகன் ஷேப்பில், அதுமாரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம், பட் ஃபுல்லாக கரெக்டாக ட்ராப் பண்ணால் மட்டும் தான் கவர் ஆகும் உங்களுக்கு. சரி, இப்போ 3D கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ 3D பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து சீலிங் தெரியுதுங்களா, சிம் இந்த பாலிகன் ஷேப்பில் க்ரியேட் ஆகும். பட் நம்மளுக்கு அப்படி தேவையில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் டெலிட் பண்ணிக்கலாம். ஒருவேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சீலிங் பிளான்ஸில் லெவல் 2 வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கரெக்டாக அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ட்ராப் பண்ணால் மட்டும் தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இல்லை ஃப்ளவர் சீலிங் அதுமாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் டிசைன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சீலிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். சார் அதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக சீலிங் டிசைன் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி க்ரியேஷன்ஸ் வேணுமோ சீலிங் கீழே அந்த ஃப்ளவர்ஸு இல்லை வேறு டிசைன்ஸு அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணலாம். ஒரு வேளை இதில் ட்ரா பண்ண முடியல அப்படின்னா கூட என்ன பண்ணலாம், நம்ம எஸ்ட்யூஷன் பிளெண்டர் ரிவால்வ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டூல்ஸ் வந்து இதில் இருக்குது ரிவிட்டில், அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரொவைட் பண்ணி ட்ரா பண்ணலாம், ஓகேங்களா. சேம் டுடே வீடியோஸில் சன்சைடு சீலிங்கு ஸ்டேர் கேசஸ் 3 வந்து பார்த்துருக்கோம். சேம் நம்ம வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக 2-3 வீடியோ போட்டிருப்போம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் நம்ம கண்டினியூஸாக வரதுனால புரியும். சரி, இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேங்களா. சேம் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம எப்படி ரூஃப் க்ரியேட் பண்ணுறது, ஓகேங்களா. ரூஃப்லேருந்து எப்படி நம்ம அந்த ஸ்டேர் கேசஸ் ஓப்பன் க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் அதுக்கு மேலே பேரபெட் வாலு ஃப்ரண்ட் எலிவேஷன்ஸ் இல்லை வேறு ஒரு ஃப்ளோர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம், ஓகேங்களா. சிம் டுடே வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். தேங்க்யூ ஆல்.